ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெருப்பு கோழியை பற்றி கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் நெருப்பு கோழி போல் இருக்கிற ரியா பேர்டை பற்றி கேள்விப்பட்டிருப்போமா? இந்த பறவை வந்து நெருப்பு கோழி போலவே பெரிய கால்கள், நீண்ட கழுத்து மற்றும் மூன்று கால் பாதங்களை வந்து வச்சுருக்கோம். இந்த பறவைகளோட உயரம் எவ்வளோ இருக்கும்னு பார்த்தா 5.6 அடி வரை இருக்கும். இந்த பறவைகள் 40 கிலோகிராம் எடை இருக்கிறதுனால இந்த பறவினால் ஈஸியாக பறக்க முடியாது. ஓடும்போது இந்த ரியா பறவைகளோட ரெக்கைகள் விரிந்து படகோட்டி போல் காணப்படும். பார்க்குறதுக்கு ஈமு கோழி, நெருப்பு கோழி போல் இருக்கிற இந்த ரியா பறவைக்கு 1752 பால் மோரிங்கால் என்ற நபரால் ரியா என பெயர் சூட்டப்பட்டது. இந்த ரியா பறவைகள் உலகத்தில் 5வது பெரிய பறவை இனத்தை சேர்ந்ததாகும். இதோட முட்டைகளும் இதோட உருவமும் அந்த அளவுக்கு பெரிதாக இருக்கும். ரியா பறவை வந்து தீக்கோழி என்று சொல்லக்கூடிய நெருப்பு கோழியைப் போல இதோட ரெக்கைகள் நீளமாக இருக்கும். ரியா பறவைகளோட மேல் பகுதி பழுப்பு அல்லது சாம்பல் நிறத்தில் இருக்கும். அதோட அடிப்பகுதி வெண்மை நிறத்தில் இருக்கும். இந்த பறவைகளோட இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, ரியா பறவைகளுக்கு சிறுநீர் பையின்றது வந்து கிடையாது. இந்த பறவைகள் வந்து சிறுநீரை வந்து குளோக்காவின் அப்படின்ற விரிவாக்கத்தில் தான் சேமிக்கும். சரி, இந்த பறவைகள் என்ன மாதிரியான ஃபுட்டெல்லாம் சாப்பிடும் அப்படின்னு பார்த்தா, இலைகள், பழங்கள், தாவரங்கள் போன்ற உணவுகளை தான் சாப்பிடும். அது மட்டுமல்ல, சின்ன சின்ன பூச்சிகள், வெட்டு கிளிகள் போன்ற பூச்சி இனங்களையும் சாப்பிடும். இந்த ரியா பறவைகளால் பறக்க முடியாது. எப்படி ஓடும் அப்படின்னு பார்த்தா, ஜிக்ஸாக் வடிவத்தில் வெவ்வேறு முறையில் ஓடும். இந்த பறவைகளோட இனப்பெருக்க முறை எப்படி இருக்கும் அப்படின்ட்டு பார்த்தா, பெண் பறவைகள் வந்து 5-10 முட்டைகள் வரை இடும். ஆண் பறவை தான் பெண் பறவை இடும் முட்டையை வந்து அடைக்காக்கும். இந்த ரியா பறவைகளோட முட்டை எவ்வளவு எடையில் இருக்கும்னு தெரியுமா? 600 கிராம் எடையில் இருக்கும். இந்த முட்டையிலிருந்து 29-43 நாட்களில் குஞ்சு பெறுகின்றன. இந்த ரியா பறவைகளோட ஆயுள் காலம் எவ்வளவு இருக்கும்னா, 10-15 வருடம் வரை இருக்கும். அதுவே நம்ம வளர்க்குறப்போ 40 ஆண்டுகள் வரை உயிர் வாழும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பறவையோட இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.